கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு டில்சன்ஸ் வேர்ல்ட். இனி ஒரு புது வீடியோ. நம்ம இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க ப்ளே பண்ணலாம். இது ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க, நம்ம என்ன வேணால் கேரக்டர் எடுத்துக்கலாம் போல். நான் இவன் எடுத்துக்கலாம் புது கேரக்டரு. இதுவும் வேணாம், இதுவும் வேணாம், இதுவும் வேணாம். யார் எடுக்கலாம்? ஓரியன் எடுக்கலாம் கைஸ். இது ஒரு மூணு நாளைக்கு தான் ட்ரையல் போல. அவ்வளோதான், இருங்க அந்த பவர்ஸ் எல்லாம் மாற்றிடலாம். இது இங்கே அப்படியே இருக்கட்டும். நம்ம இதில் வந்து என்ன வைக்கலான்னா, எல்லாமே நம்மளுக்கு இதுவாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃப்ரீயா. இந்த ஈகிளை எடுத்துப்போம். இப்போ இதில் போயிட்டு இதை மாற்றிடலாம். எங்கது நம்ம கிட்ட நிறைய பெட் ஃபுட் இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சிஎஸ் ரேங்க்ல போயே விளையாடலாம். கோல்டில் எத்தனாவது லெவல்? ஃபஸ்ட்டு லெவல் தான் கைஸ். அதுக்கடுத்து பிளாட்டினம். வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் மேலே போட்டோம், நம்ம கீழே இருக்கலாம். தேவையில்லாம கீழே போனன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கீழே தான் இருக்கானுங்க. டீம்ல எல்லாருமே ஊக்காங்க தான் போல. டிஃப் கைஸ் என்ன பண்றது? வாங்க இப்போ வெண்ணெய் கண்ணி எடுக்கலாம்னா இது எடுத்துக்கலாம். நிறைய பேர் உட்பிக்கர்லாம் வச்சுருப்பானுங்க. ஐயோ யாளாக்கு ஹெல்ப் பண்ணுறா, ஹெல்ப் மீ. மோசமாக போய்மான் விக்ட்ரி கைஸ். எப்படியோ விக்ட்ரி எடுத்துட்டோம். வாங்க என்ன கன் எடுத்துட்டோம். இந்த கண்ணும் நல்ல கண் தான் கைஸ்.
காணும். லோன் வேற வந்துருச்சு, நிறைய கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே அந்த ஒர்த்த எங்க இருக்கான்னு தெரியல. நம்ம பிளேஸ்லயும் இல்ல. எங்கேயாவது மறைஞ்சிருப்பான். விக்டரி. நம்ம இது மட்டும் எடுத்துக்கலாம். காசு இல்லை. நம்ம ஏதோ பில்டிங் மேலே போய் ஷூட் பண்ணலாம். சே, தப்புன்னு போட்டாங்க கைஸ். நம்ம தான் அவுட்டுன்னு நினைக்கிறேன். மெடிக்கிட் எடுக்காமையே ஓடுறோம். ஸோ விக்ட்ரி கைஸ், திருப்பியும் மூணு வாட்டி வின் ஆயிட்டோம். மேட்ச் பாயிண்ட் இந்த தடவை இது எடுத்துக்கலாம். போயிடலாம் வாங்க. எங்கிருந்து அடிச்சான்னு கூட தெரியல. ஐ வாண்ட் ஹெல்ப். ஐயோ, ஜோன் வேற வந்துடுச்சு. முடிஞ்சு கதை. MP40 எடுத்துட்டு வர்றேன். நம்மளுக்கும் ஒன்று தான் இருக்கு, அவங்களுக்கும் ஒன்று தான் இருக்கு. அவுட். இந்த தடவை டெஃப் டெஃப் எட். இதுதான் மேட்ச் பாயிண்ட். இது ஒன்று, இது இருந்தால் போதும் கைஸ்.
அவ்வளோதான். ஒருத்தனையாவது அடித்தோம். ஒருத்தர் தான் இருக்கிறாரு இன்னும், அவங்க டீம்ல தான் சுத்தி நிற்கானுங்க எல்லாம். கைஸ் ஜிஃப் கைஸ், இப்போ திருப்பிய மேட்ச் பாயிண்ட் 7 ரவுண்டு. நிறைய வாம்ஸ் எடுத்துக்கலாம். ரிப்பேர் கிட் எடுத்துக்கலாம். போதுமான அளவு விட்டுட்டோம். இந்த கன் வச்சுட்டே போகலாம். இதுவே நல்லா விளையாடுது கைஸ். எவனோ சுத்தான் சுட்டுட்டானே, எவன்டா அது? பில்டிங் மேலே இருந்தும் இல்லை. ஐயோப்பா, எங்கேருந்து அடிக்கிறானுங்கன்னு சுத்தமாக இல்லை. இதில் மட்டும் அவுட் ஆகிடக்கூடாது, எப்படியாவது வின் பண்ணிடணும். ஜோன் வருது. ஏ ப்ரஸ், ஸோ டெஃப் கைஸ், அவ்வளோ போராடி டெஃப் தான். நம்மளா இல்லை, நம்ம இல்லை. இதில் எங்கே நம்ம இருக்கோம் தெரியுமா? இதோ இருக்கும் 2வது பிளேஸ் கைஸ். ஓகே ஓகே ஓகே. ஓகே கைஸ், திருப்பி நம்ம சிஎஸ் ரேங்க் தான். மேலேருந்து குச்சி வரானுங்க, இது எடுத்துக்கலாம். விளையாட விளையாட கை வேற தண்ணி ஆகிட்டே இருக்கு, கண்ட்ரோல் வேற பிடிக்க முடியல. இதுக்குதான் முன்னாடி போக கூடாதுன்னு வாங்க போல. ஹெல்ப் மீ. இந்த வாட்டி டெஃப்ட் தான், 1 பாயிண்ட். இந்த இடம் நல்லா இருக்கும் இது மாதிரியே விளையாட. இது பெட்டினால் தான் மாட்டோம். போலாம் சீக்கிரம்,
எல்லாரும் நம்மள தான் சொல்கிறானுங்க. எடுத்து போட்டு போயிட்டே இருக்கணும். கைஸ் எப்படி கைஸ், ஒரு ரெண்டு அடி தான் அடித்தான், அதுக்குள்ளேயே ஓனும் திருப்பியும் சம பிளேயராக இருப்பானுங்க போல. இந்த தடவை நல்ல கண்ணாக எடுக்கலாம். இது வெயிட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த கண்ணு. அவ்வளோதான் கைஸ், நம்ம அந்த இடத்துல இதை எடுத்துக்கிட்டே ஓடுவோம். ஏதாவது இது மேலே நின்றுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சே அவுட்டு, எதுக்கு தான் இப்படி நான் விளையாடணும், எப்படி செம்மையாக விளையாடுறணுங்க சா. உங்களுக்கு ரெண்டு இது தான் இதுவே இருக்கு. ஓனும் மேட்ச் பாயிண்ட்டுக்கே வந்துட்டாங்க. இதுவும் இதுவும் சூப்பரான கண்ணா வச்சு விளையாடுனதுலையே. அது இது மேலே இருந்து அடிக்கலாங்க இதுக்கு அப்புறம். கீழேருந்து அடித்தா ஒன்றுமே வேலைக்காகல. ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ, ஒன் மினிட் கைஸ். அவனுங்க தான் வின்னு. ரெண்டு தடவை தொடர்ந்து ஜஸ்ட்ல அவுட் ஆயிட்டோம். திருப்பியும் சிஎஸ் ரேங்க்கே போகும். இந்த வாட்டி இதில் விளையாடலாம் கைஸ். வித்தியாசமாக இருக்கு. இங்கே யார் நம்ம டீம் அவங்க டீமு கூட தெரில, வித்தியாசமாக இருக்கு இந்த கேமு. முடியவே இல்லை கைஸ் இது.
அடிச்சிட்டான். வெயிட்டிங். ஒன் டைம் வின் ஆயிட்டோம். இதில் என்ன ஒரு இதுனா, சோலி முடிஞ்சு கரெக்டாக ஏம் பண்ணி அடிச்சு. ஆனா இது வேற ஓபன் ஆயிடுது. இதுல போய் அவனுங்களுக்கே தெரியாத மாதிரி அடிச்சிடலாம். போகணும், முடிஞ்சு. இது வரைக்கும் நாங்க தான் லீடிங்க. ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். இதில் ஒரே ஒரு டவுட் என்னதுன்னா, இதில் நம்ம யாருன்னே நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். இதில் எங்கெங்கயோ வரணே. யார் என்ன முடிச்சா, இது எப்படி விளையாடணும் கூட தெரில. வித்தியாசமா இருக்கு. ஓகே ஓகே, நீ யாரா குறுக்கல வந்துன்னு. நான் வேற கண் எடுத்துக்கலாம். எனிமீஸ் பார்க்கு, ஐயோ இதுல என்ன கோ குளோபால் தான் இருக்கு. வித்தியாசமா இருக்கு. டாடி
ஏ எந்த மண்டோ கால வரோம் நீ இருக்கிற வழி இருக்குதுன்னு இப்போதான் நான் கண்டே பிடிக்கிறேன். சூப்பர். என்னடா இது? எது எடுத்தாலும் ஒரே கண் தான். இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீக் நான் வீடியோ போடுறேன் கைஸ். அண்ட் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. நம்ம விக்ட்ரி எடுத்துட்டோம். எப்போ அவனுங்க 60 நம்ம 80 இத்தனை கிள்ளி எடுத்துருக்குமா? சத்தியமாக எனக்கே புரியல. இருங்க, அப்படி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் கைஸ். இன்னும் 3 நாளுக்குள்ளே இந்த ஆஃபர்லாம் முடிஞ்சிடும். எனக்கு இப்போ 15,000 இருக்குது. என்ன கேரக்டர் வாங்குறதுன்னு தான் தெரில. சரி, பாய் கைஸ் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.